उपवीतिनमुद्धपुण्ड्रवन्तम् रजकत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுவரைக்கும் ஞாதிகரணம் பார்த்து முடிச்சுட்டோம். இனிமேல் கர்த்தரதிகரணம், அஞ்சாவது அதிகரணம் கர்த்தரதிகரணம். ஜீவன் ஞானமே அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியன், பௌத்தன், வைசேஷிகன் முதலானவர்கள்லாம் ஆக்ஷேபிச்சார். கிடையாது, ஞானமே ஆத்மா இல்லை, ஞானஸ்வரூபன், ஞாத்திருத்தமும் அவனுக்கு உண்டு, ஞான குணகன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் சாதிச்சு முடிச்சார். இப்ப அதுக்கு பேர்ல அவன் ஞாதாவா இருக்கட்டும், ஆனால் கர்த்தாவா அவன் இருக்கணுமா? கர்த்தாவ ஒத்துக்க கூடாது அப்படின்னுட்டு இப்ப ஆக்ஷேபிக்க போற. இங்கேயும் சாங்கியன், அத்வைதிகள் இந்த மாதிரி இருக்கிற வார்த்தை. ஏன் அப்படின்னாக்க, கர்த்தத்துவன்றத அது ஆத்மாவுக்கு கிடையாது. அகங்காரம்னு சொல்றோம், அந்தகரணம், மனசு, அந்த மனசுக்கு தான் அது இருக்குது. மனசுக்கு தான் இந்த கர்த்தத்துவம் இருக்கே தவிர்த்து ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியா அது மாதிரி அத்வைதிகள் எல்லாம் சொல்ற. கண்டனம் பண்ண போற, கர்த்தத்துவம் இங்க உண்டு அப்படின்னு சாதிக்க போற, கர்த்தத்துவம் உண்டு சாதிக்க போற. இப்போ அவன் சாங்கியன் என்ன ஆக்ஷேபிக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக சாங்கியனுடைய சித்தாந்த பிரகாரம் கர்த்தத்துவம் அப்படின்றதெல்லாம் ஜீவனுக்கு கிடையவே கிடையாது. ஏற்கனவே இந்த அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல முதல்ல அதிகாரம் அவளை பத்தி தான் பார்த்திருக்கோம். அவன் என்ன சொல்றான்னாக்கா, ஒரு புருஷன் இருக்கான், அவன் ஜீவன், அவன் நிர்விகாரமானவன், செயலற்றவன், செயலற்றவன், செயலே இல்லாதவன், எந்த காரியமும் பண்ணாத ஒரு புருஷனுக்கு இத மாதிரி காரியம் வந்து பண்றது கர்த்தத்துவன்றது எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவன் செயலற்றவனாச்சே, அவனுக்கு எதுவுமே காரியம் கிடையாது. நிர்விகாரம், நிர்விகாரமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு இத மாதிரி ஒரு கர்த்தத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தி இருக்கும் அப்படின்னு அவ கேக்குறா. அதனால கர்த்தத்துவன்றதே கிடையாது அப்படின்னுட்டு அதுக்கு பிரமாணத்தை சொல்லணும் முடியும் அப்படின்னாக்க, அவ பிரமாணங்களும் சொல்றா. என்னென்ன பிரமாணம் சொல்றா அப்படின்னாக்க, இது வந்து அச்சேதனம்தான், மூணு குணங்கள் தான் நம்மளை எல்லாம் பண்ண வைக்கிறது. அவன் சாது சாத்விகனா இருக்கான், அதனால சாதுவா நல்ல காரியங்கள்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அதோ இது ரஜசு, ராஜசன், ராட்சசன், ரொம்ப அநியாயம் எல்லாம் பண்றது அப்படின்னு. இங்கயாவது பண்ணினது யாரு? ஆத்மா பண்ண குணம் பண்ணிட்டான். அவன் சாத்விகன், அதனால காரியத்தை பண்றான். அவன் ராஜசன், அவன் அதனால அவன் கெட்ட காரியங்களை பண்றான். இப்ப குணத்துக்கு தான் அந்த கர்த்தத்துவத்தை, ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமே சொல்லப்படையே. அதனால ஒரு அச்சேதனமான பிரகிருதி, அந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய கர்த்தத்துவமானது ஒரு சேதனத்துல ஆரோபிக்கப்படுகிறது, ஆரோபிக்கப்படுகிறதுன்றான் சாங்கியம். உண்மையிலே அவன் கர்த்தா இல்லை, ஆனால் இந்த பிரகிருதியினுடைய இது அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால நம்மளே சொல்றோம் இல்லையோ, நான் பண்ணேன், நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வருது, மமகாரம் வருது,
இதெல்லாம் வந்து இந்த பிரகிருதியினுடைய சுவாவத்தினால அந்த பிரகிருதியினுடைய குணங்களான சத்வரஜஸ்தமஸ் அவைகளினால வருது. அதனால அதுதான் சரி. அதுல வந்து நஜாயதே மிருகதேவா விபஸ்திதேன்னுட்டு கடோபனிஷத்தானது சொல்றது. அதுல இந்த ஜீவாத்மாவுக்கு பிறப்போ இறப்போ எந்த விகாரமும் கிடையாது அப்படின்னு இருக்கு. பிறப்போ இறப்போ எந்த விகாரமும் இல்லைன்னாக்கா கர்த்தத்துவம் எப்படி வரும்? கர்த்தத்துவம் எப்படி வரும் அது? அதனால அதுவும் வராது அப்படின்னு நம்ம சொல்ற. அதுக்கு கடோபனிடத்தே ஒரு வாக்கியம் சொல்றது, மன்யதே ஹந்தும் ராவணனை கொன்று விட்டான் அப்படின்னு சொன்னான். ராமன் ராவணனை கொன்று விட்டான் அப்படின்னு லோகத்துல நம்ம பிரயோகம் பண்றோம். உண்மையிலேயே ராமன் ராவணனை கொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாம் ஆத்மா நித்தியம் தானே, நித்தியமான ஆத்மாவை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. இங்க வாக்கியம் அதுதான் அர்த்தம். உண்மையிலேயே இந்த வாக்கியத்துக்கு பகவத்கீதையிலையும் இது மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்தை சொல்றிருக்க, இதே வாக்கியத்தை கிட்டத்தட்ட கொஞ்சம் பரிவர்த்தனை பண்ணி சொல்றிருக்க. அப்படின்னு இவன் கொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்ல முடியும். அல்லது இவன் கொல்லப்பட்டவன் அப்படின்னு நினைச்சாக்க இவன் கொல்லப்பட்டவன் யாராலையோ அப்படின்னு சொல்ல முடியும். கொல்பவனா தன் அப்படின்னு கொல்லப்பட்டவன் கம்பரம்ப நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரெண்டு பேருமே என்ன விசாரித்தார், அவர் ரெண்டு பேருமே அறிந்து கொள்ளவில்லை. என்ன கொள்வான் கொள்பவனும் அல்ல, கொல்லப்படுபவன் கொல்லப்படுபவனும் அல்ல. இந்த உண்மையிலே இதுக்கு வாஸ்தவிக அர்த்தம் என்ன? ஆத்மா நித்தியமானது, நித்தியமான ஆத்மாவை யாராலையும் கொல்ல முடியாது அழிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தப்பு. இது வந்து ஆத்ம நிச்சயத்துவத்தை வச்சுட்டு இதை உபதேசிக்கிறது. ஆனால் சாங்கியன் என்ன சொல்றான், ஒத்தன் கொள்கிறான், ஒத்தன் கொல்லப்படுகிறதா நினைச்சுக்கிறான், இவன் கொள்வதில்லை, இவன் யாரையுமே கொள்ள மாட்டான். ஏன்னா இவனுக்கு கொள்றதுக்கு கிரியே இல்லாதவனாச்சே, எந்த ஒரு செயலும் இல்லாதவன் அவன் எப்படி கொள்ளுவான்? எந்த செயலும் இல்லாதவன் எப்படி கொல்லப்படுவான்? அதனால அந்த கிரியையே இல்லாததுனால கொள்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை, அதனால இவனுக்கு கர்த்தத்துவம் வராது அப்படின்னு இந்த ஸ்ருதியை வந்து துணக்கி கொண்டு வரான் சாங்கியன். ஆகையினால கொள்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லைன்னு ஸ்ருதி சொல்றது. அதனால செயலற்ற ஒரு ஜீவனுக்கு எப்படி இந்த கொள்வது கொல்லப்படுவதுன்றதெல்லாம் வரும்? அதனால வராது அப்படின்னு இதை சொன்னாது. அதனால அப்படி கணக்க நான் கொள்கிறேன் நான் கொல்லப்படுகிறேன்னு நினைச்சிருந்தான்னாக்கா இவனுக்கு ஆத்மஸ்வரூபமே தெரியலேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, பெருமான் சொல்ற பிரகிருதே கிரியமானி குணை கர்மானி சர்வஜா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். பிரகிருதே குணைஹி சர்வசா கிரியமானி கர்மாணி அகங்கார விமூடாத்மா அகம் கர்த்தா இது மன்யதே. அதாவது பிரகிருதியினுடைய குணங்கள் சத்வரஜஸ்தமசு, அந்த குணங்களால பண்ணப்படுகின்ற கர்மாக்கள் சர்வசக அனைத்து விதத்தினாலும், அந்த குணங்களை அந்த கர்மாக்கள் குணங்களால பண்ணப்படுகின்ற கர்மாக்களை
அகங்கார விமூடாத்மா, அகங்காரம் தானே அந்த அந்த கரணத்தினாலேயோ அல்லது கர்வத்தினாலேயோ மோகத்தை அடைஞ்சுட்டான். அடைஞ்சுட்டவன் நான் தான் கர்த்தா, நான் தான் செய்யறவன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவ பிரமாணுடைய திருவுள்ள என்ன எடுத்து, உண்மையிலேயே கர்த்தா இவன் ஜீவன் அல்ல, மோகத்தினாலதான் ஏதோ ஒரு அஜானத்தினாலதான் தன்னை கர்த்தாவா நினைச்சுக்கிறான். உண்மையிலேயே பண்றது எல்லாமே இந்த இதுதான், அந்த அந்த கரணம் தான், அல்லது பிரகிருதியினுடைய மூணு குணங்கள், சத்ரஜஸ்தம குணங்கள், அந்த குணங்கள் தான் இது மாதிரி பண்றது. அப்படி இருக்குச்ச தன்னையே இவன் நினைச்சுக்கிறான் கர்த்தாவாக, அகங்கார விமூடாத்மா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம், இது மாதிரி நிறைய வாக்கியங்கள், நான்யம் குணேபிய கர்த்தாரம் யதா திரஷ்டானு பஷ்யதி, குணங்களை காட்டிலும் வேறு கர்த்தா அல்ல, குணங்கள் தான் கர்த்தா, வேற யாரும் கர்த்தாலின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறானோ அப்பதான் அவனுக்கு ஆத்மஸ்வரூபம் தெரியுதுன்னு அர்த்தம் அப்படின்னுட்டும் ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தையும் சாங்கியம் தனக்கு அனுகூலமா இருக்கிறதா சொல்றான். அதே மாதிரி காரிய காரண கர்த்தத்வே ஏதோ பிரகிருதி ருச்சதே புருஷ சுகதுக்கான போக்திருத்வே ஹேது ருச்சதே, இதுதான் அவன் புஷ்ணன்ட்டான். அதாவது போக்திருத்தம் இருக்கு, கர்த்திருத்தம் இல்லை அப்படின்றது அவனுடைய பட்சம், சாங்கியனுடைய பட்சம். ஒரு சரீரத்தினுடைய காரியம், அது மாதிரி இந்திரியங்களுடைய காரியம், இதுக்கெல்லாம் ஹேது எது தெரியுமா, இந்த பிரகிருதி முக்குணங்களுடன் கூடின பிரகிருதி தான் ஹேதுவா இருக்கு. ஆனால் சுகதுக்கங்களுடைய போக்திருத்தம் இருக்குது பாருங்கோ, அதுல புருஷன் தான் ஹேது, ஏன்னா அவன்தான் காரணம் ஆசிரியம் அர்த்தம். ஏன்னா அந்த போக்திருத்தம்ன்றது ஒரு ஆத்மாவை தான் ஆசிரியச்சிருக்குது, அதனால அவனுக்கு தான் அது வருது. ஆகவே காரியகாரண கர்த்திருத்தே ஹேது பிரகிருதி ருச்சதேன்னு இருக்கு, அது மாதிரி பொருளோட சுகத்துக்கான போக்திருத்தே ஹேது ருச்சதே, ஒரு போக்திருத்தம் இதை அனுபவிக்கிறதுன்றது ஒரு வசதி இருக்குதுன்னாக்கா அதை அனுபவிக்கிறதுல காரணத்துவம் ஆசிரியமா இருக்கிறதுன்றது ஜீவாத்மா, அதே கர்த்திருத்தம் மாத்திரம் பிரகிருதிக்கு ஒண்டிதான் இருக்கு. அந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய கர்த்திருத்தத்தை தான் தான் பண்ணிட்டு தான் இவன் நினைச்சுக்கிறான் அப்படின்னுட்டு சாங்கியாருடைய பட்சம். ஏறக்குறைய அத்வைதிகளும் இது அந்தக்கரணம் தான் பண்றது, அந்தக்கரணம்னா மனசு, அது ஏதோ அகங்காரம் அது பண்றதே தவிர்த்து ஜீவன் பண்ணல, ஜீவனுக்கு கர்த்திருத்தம் ஞாத்திருத்தம் எந்த விசாரமும் கிடையாது, வெறும் ஞானைக்க சுரூபன் அப்படின்னு அபாவத்துட்டார். அது கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இங்க பிரதானமான பூர்வபக்ஷி சாங்கியம் தான். ஆகவே புருஷனுக்கு போக்திருத்தம் இருக்கே கணி, கர்த்திருத்துவன்றது பிரகிருதிக்கு தான், அதனால கர்த்தா ஜீவன் அல்ல அப்படின்னு சாங்கியனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அதற்கு சமாதானம் சாதிக்கிற எம்பெருமானார் சூத்திரக்கார, கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, வேதம் தான் எல்லாருக்கும் பிரமாணம், அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய சுரூபம். வேதம் விதிக்கிறது, நமக்கெல்லாம் சாஸ்திர விஷயால் அப்படின்னு நமக்கு பேர். ஏன் சாஸ்திர விஷயால் நமக்கு பேர் தெரியுமோ, சாஸ்திரம் நம்மள சொல்றது அகர சந்தியாம பாசீத சொர்க்க காமம் எதேத முமுக்ஷுர்வை பிரம்மோ பாசீத இப்படின்னா வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு. நித்தியபடி சந்தியாவனம் பண்ணுங்கோ, பத்து காயத்ரியாவது பண்ணிடுங்கோ, சந்தியாஹீனா அசுச்சிஹி அனர்ஹா கர்ம சர்வ கர்மசு, சந்தியாவனம் பண்ணாதவன் அசுச்சி அசுத்தனாயிடுறான், அதனால அனர்ஹன் அவன், சர்வ கர்மசும் அனர்ஹன், எந்த கர்மாவும் பண்றதுக்கு அவனுக்கு அர்ஹதையே இல்லை அப்படின்னா வாக்கியம் வந்து இருக்குது. இப்ப சந்தியாவனம் பண்ணு, ஆராதனம் பண்ணு, சரணாகிரிய பண்ணிடு, பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சுடு,
அப்படின்னா இருக்கும் இந்த மாதிரி விதிக்கிறது. விதிக்கிறதுன்னா என்ன இருக்கும், இதெல்லாம் நீ பண்ணிடு அப்படின்னு தானே விதிக்கிறது. இதுதான் நமக்கு சாஸ்திரம் பிரமாணம். இந்த பிரமாணமான சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, இந்த மாதிரி கர்மாக்களை அனுஷ்டிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு. அனுஷ்டிச்சுடுன்னு சொல்ற சமயத்துல கர்த்தத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க இதையே விதிச்சது. நம்ம சாஸ்திரிக்க வேத்தியம், இந்த வேதாந்த விஷயங்களோ இந்த ஞான விஷயங்கள் எல்லாமே ஆத்தியாத்மிக சிந்தனம் இருக்குது, அது அத்தனையும் வேதத்தினாலேயே அறிந்து கொள்ளப்பட வேண்டியதா இருக்கு. இந்த வேதமானது இதை செய் இதை செய்யாத அப்படின்னு விதி நிஷேத சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. இப்படி இருக்குச்ச இது வந்து கர்த்தத்துவமே கிடையாதுன்னு நீ சொல்லிடுற, கர்த்தத்துவமே ஜீவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாக்க அப்ப எப்படி இந்த சாஸ்திரங்கள் விதிச்சது, இதை செய்யி இதை செய்யாத அப்படின்னு ஏன் சொல்றது? அது விரோதமாச்சே, வரவே வராது. கர்த்தத்துவம் இல்லைன்னாக்க இத பண்ணு பண்ணாதுன்னு சொல்லவே கூடாதாச்சே. சாஸ்திரம் என்ன பண்ணணும், மனசுதான் கர்த்தா, மனசுதான் யாகத்தை பண்ணணும், அந்தகரணம் தான் பண்ணணும், பிரகிருதி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் அதை சொல்லல சாஸ்திரம்? இவனை பார்த்து சொல்றது சொர்க்க காமோய ஜெயத்தை, யாருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவன் யாகத்தை கொண்டு சொர்க்கத்தை அடையட்டும். மூக்ஷர்வை பிரம்ம உபாசித, மோக்ஷத்தை விரும்புறவன் பிரம்மத்தை உபாசிச்சு மோக்ஷத்தை அடையட்டும் அப்படின்னு தான் சொல்றது. பிரகிருதியை கொண்டு இத பண்ணுன்னு சொல்லலையே சாஸ்திரம். சொல்லாத விஷயத்த எப்படி சொன்னதா எடுத்துக்கிறது? பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் இங்க சொல்லலை, நீயோ ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, பிரகிருதிக்கு தான் கர்த்தத்துவம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் இருக்குது ஆத்மாவுக்கு இல்லைன்னு சொன்னாக்கா இப்ப இந்த விதி நிஷேத சாஸ்திரங்கள் இருக்கு பாருங்கோ, இந்த விதிக்கிற சாஸ்திரங்கள், இதை செய் அப்படின்னு எல்லாம் எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்கள் அத்தனையுமே வியர்த்தமா போயிடுமே, அனர்த்தமா போயிடும். அது எதுக்கு விதிக்கணும்? சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியான்மா பிரமத, உன்னையே பேசுங்கோ, தர்மத்தையே அனுஷ்டிச்சுருங்கோ. அத மாதிரி சுவாத்தியாயாது மா பிரமத, நித்தியப்படி நம்ம வாசிக்கணும், சாஸ்திரத்தை வாசிக்கணும், அவா சித்தாந்த கிரந்தங்களை வாசிக்கணும், வேதாத்தியம் இதெல்லாம் கொஞ்சம் இதிலிருந்து பின்வாங்காத, அஞ்ஞானத்தினால பண்ணாம விட்டுறாத அப்படின்லாம் சொல்றதே. எல்லாம் கர்த்தத்துவத்தை தான் போதிக்கிறது. கர்த்தத்துவத்தை போதிக்கிச்ச கர்த்தத்துவம் ஜீவனுக்கு இருந்தாதான் அது சிந்திக்கும். கர்த்தத்துவம் கணக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இது அனர்த்தமா போயிடுமே. அதனால இது நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. இது அதனால இது சுவாரஸ்யம் இருக்கு. நீ என்ன சொன்ன, போக்திருத்தம் உண்டுன்னு யோசன் இருக்க, போக்திருத்தம் உண்டுன்னு யோசன் இருக்கே தவிர்த்து கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்ற சாங்கியம் சொல்றான். அப்ப போக்திருத்தம் இருக்குன்னாக்கா லோகத்தைதான் பார்த்துட்டு இருக்கோம், யார் பண்றாளோ அவளுக்குதான் பலன் வருது, யாரு பண்றாளோ அவளுக்குதான் பலன் வருது. இத வந்து மீமாம்சகர் ஒத்துட்டு இருக்காரு, கர்த்தத்துவம் போக்திருத்த சமானாகியனம் கர்த்தத்துவம் அப்படின்னு அவ சொல்ற. யார் கர்த்தாவோ அவன்தான் போக்தா அப்படின்னு அவ சொல்ற மீமாம்சகர். இது எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதுதான். இல்ல உனக்க நான் வந்து கர்மாவை பண்ண மாட்டேன், ஆனா பலன் கொண்டு எனக்கு வரும் அப்படின்னா எப்படி வரும்? நம்ம கர்மாவை அனுஷ்டிக்காம பலனை மட்டும் நாம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றது எப்படியா சிந்திக்கும்? அது அது வராது. அப்படி பண்ணினாக்க லோகம் வந்து தூஷிக்கும். இந்த சித்தாந்தமே அபத்தமான சித்தாந்தம், யாரு கர்த்தாவோ அவன்தான் போக்தா. மீமாம்சகர் அற்புதமான நிலையம் நினைச்சிருக்கா, அவ வந்து கேட்கிறா யார் கர்த்தாவோ அவன்தான் போக்தான் சொல்றீங்களோ, அப்ப கர்த்திருத்தமும் போக்திருத்தமும் ஒத்துரட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு இதான்
அப்ப தகப்பனா என்ன பண்ற, தன்னுடைய பிள்ளை க்ஷேமமா இருக்கணும் அப்படின்ட்டு ஜாத்தியஷ்டி அப்படின்றத அனுஷ்டிக்கிறார், ஜாத்தியஷ்டி அனுஷ்டிக்கிறார். உத்தேசம் என்ன, தன்னுடைய பிள்ளை சுபக்ஷமா இருக்கணும், எல்லா நல்ல விஷயங்களையும் அடைஞ்சு அவன் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்ட்டு அனுஷ்டிக்கிறார் ஒரு தகப்பனர். இப்படி அனுஷ்டிக்கிச்ச கர்த்தா தகப்பனர் பல போக்தாவோ இந்த பிள்ளை ரெண்டும் ஒன்னா சேரலையே, கர்த்தத்துவமும் போக்திருத்தமும் ஒன்னா சேரலையே. கர்த்தத்துவம் அப்பா கிட்ட இருக்கு, போக்திருத்தம் பிள்ளை கிட்ட இருக்கு, அதை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். அதற்கு பதில் அவளே சொல்ற நியமாம்சகாலே, அது வந்து எப்படின்னாக்கா இந்த கர்த்தாவானவன் ஆசைப்படுகிறான், என்ன ஆசைப்படுறான், என்னுடைய பிள்ளை சுபிக்ஷமா இருக்கணும், அந்த பலன் அவனுக்கு வரணும்னு சங்கல்பிச்சுட்டு பண்றான். அந்த பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் தகப்பனாருடைய சந்தோஷமாகவே இருக்குது. பிள்ளைக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் தகப்பனாருக்கு பலன். அதனால இது தோஷம் கிடையாது. கர்த்தத்துவம் இவங்கிட்ட இருக்கு, போக்திருத்தம் அவங்கிட்ட இருக்கு பிள்ளை கிட்ட, அப்படி இருந்தா கூட இதனால தோஷம் கிடையாது. அதுதான் இதுவே சித்தாந்தமே. அதனாலதான் பாருங்க போடுங்க அப்பா பரமபுரி சொல்ற, அப்பா பரமபுரிசாக்கா பிள்ளை கிரியை பண்றோம், அந்தியஷ்டி அவன் பண்றோம். அப்பா பிறந்த குழந்தைக்கு ஜாதேஷ்டி பண்ணினா அதே பிள்ளையோ அப்பாவுக்கு அந்தியஷ்டி பண்றோம். இது அந்தியஷ்டி பண்றது அது மாதிரி சிராதாதிகள் பண்றோம். சிராதாதிகள் பண்ற சமயத்துல கர்த்தா பிள்ளை பலபோக்த பித்ருக்கள், பித்ருக்கள் தான் பலபோக்தா. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அது என்னுடைய தகப்பனாருக்கு சாதம் பண்றேன், என் தாயாருக்கு சாதம் பண்றேன், அந்த பலன் அவளுக்கு திருப்தாளா இருக்கணும். சாதம் பண்ணிச்சே கேட்போம், பிதிரு பிதா பிதாமகா திருப்தாஸ்மஹ, அவ சொல்லுவ திருப்தாஸ்மஹா பகவன் நிவேதிதேஷு கிமபேட்சிதம் சகலம் சம்பூர்ணம் அப்படின்னு அவ சொல்லுவா. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அவ திருப்தி, அந்த பித்தர்களுக்கு திருப்தி, அது பித்தர்களுக்கு திருப்தி வர்றது பாருங்க அதுதான் பலன். அங்க போக்திருத்தம் அங்க பித்தர்களுக்கு, கர்த்தத்துவம் பிள்ளைக்கு. அதனால இது வந்து தோஷம் கிடையாது. அதே மாதிரி யாகத்தை அனுஷ்டிக்கிறவர் யாருன்னாக்க பேருக்கு எஜமான உட்கார்ந்துருவர், எஜமான உட்கார்ந்துருவர். ஆனால் ரிச்சுக்குகள் தான் அதை அனுஷ்டிக்கிறார். அங்க என்ன காரியம், வந்து எஜமான பண்ற அந்த ரிச்சுக்குகள்லாம் காரிய புரோகிதார் அவள் நாலஞ்சு பேர் வரிக்கிற, நீங்க எனக்கோசரம் இந்த யாகத்தை அனுஷ்டிச்சு கொடுக்கணும். அதனால மீமாம்சகால் இத மாதிரி நிர்ணயம் பண்றக்கா சாஸ்திர பலன் பிரயோக்தரி அப்படின்னு சொல்ற. அதாவது ஒரு சாஸ்திரம் வேதம் அது இந்த கர்மாவை அனுஷ்டிச்சுடு அப்படின்னு சொல்றது, அந்த கர்மாவை யாரு அனுஷ்டிக்கிறானோ அவனுக்குதான் அந்த கர்மாவுடைய பலன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சகால் நிர்ணயம் பண்றக்கா. அதனால மீமாம்சகால் நிர்ணயம் பண்றது எல்லா சாஸ்திரங்களாலும் ஒத்துண்டுதான் ஆகணும். அது ஏன்னா இப்ப நான் வந்து பாருங்க சொர்க்கம் எனக்கு போகணும்னு நான் யாகம் பண்றேன், நான் பண்ணல யாரோ பண்ணா, அதுக்கு போய் நான் பலத்தை அனுபவிக்கிறேன்னாக்க ஆக்கிரத அபியாகமம் வந்துடும், நான் பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு வந்துடும், அது தப்பு இல்லையா. ஆகையினால இது சாஸ்திர பலம் பிரயோக்தரிங்கிறது தான் நியாயம். இது மீமாம்சகால் ஸ்பஷ்டமா சொல்ற. அதனால யாரு கர்த்தாவோ அவன்தான் போக்தா. அதனால இதுதான் சாஸ்திரங்கள் கூறும் வகை. நீங்க இத கர்த்தத்துவத்தை ஒத்துக்கலைன்னாக்க இந்த சாஸ்திரங்கள்லாம் இதை பண்ணுன்னு எத்தனை சொல்றது, இந்த மாதிரி பண்ணுன்னு விதிக்கிறது இல்லையா, இந்த காரியத்தை பண்ணணும் நீ, இந்த கர்மா அனுஷ்டிச்சிடும் அப்படின்னு சொல்றது, அது அத்தனையுமே வியர்த்தமா போயிடுமே அந்த சாஸ்திரங்களே. நீ வியர்த்தமான சாஸ்திரத்தை நீ இது பண்ண போறியா, வியர்த்தமான சாஸ்திரத்தை நீ ஒத்துக்க போறியா, அதனால அது கூடாது. ஆகவே
சாஸ்திரன்றது சாசனம். சாசனம்னா என்ன அர்த்தம், பிரவர்த்தனம், இத பண்ணு அப்படின்னு பிரவர்த்திக்க வைக்கிறது, அதுதான் சாஸ்திரம். அப்படி இருக்கச்சே அந்த சாஸ்திரத்தை நான் ஏத்துக்க மாட்டேன், அது சொல்றதை ஒத்துக்க மாட்டேன், போக்திருத்தம் ஒண்டிதான் இருக்குன்னு சொன்னா சரியா இருக்குமா? இல்லையே. நாங்க என்ன சொன்னோம், ஹந்தா சேத் மன்னிதே ஹந்தம் அத்தேத் மன்னிதே ஹதம் உபௌத்த உணவினா விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யதேன்னு கடவுளத்தை சொல்லிட்டு அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஆத்மா நித்தியம். நித்தியமான ஆத்மாவை போய் யாராலையாவது வதம் பண்ண முடியுமா, கொல்ல முடியுமா? அதனாலதான் ஒரு உதாரணம் சொன்னோம், ராமன் ராவணனை கொன்று விட்டான்னாக்க, அதாவது அவன் பண்ணினது என்னது, ரஜோகுணத்தினால எவ்வளவோ அகிருத்தியங்களை பண்ணினான், பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் அவன் பண்ணினான். அதற்கு ராமன் வந்து சிக்ஷிக்கிற, ரிபுஷ நிகதே ரேவ ஹிததா, அவனுக்கு ஹிதம் பண்ணணும்னு அடிச்ச அந்த உடம்ப எடுத்துட்டார், உடம்புல இருந்து பிரிச்சுட்டார். அவ்வளவுதானே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை யாராலையாவது வதம் பண்ண முடியுமா? அது முடியவே முடியாதது. அதனாலதான் அது இது ஸ்லோகம் வரும், தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி அப்படின்னு சொல்றது. இது ஒரு உடம்பு, நித்தியமான ஒரு ஆத்மாவுக்கு உடம்புலதான் இந்த மாறுதல்கள். உடம்புல மாறுதலே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துல மாறுதல் இல்லையாச்சே, அது பிரசித்தமானது. அதனால யாருக்குமே ஆத்மாவை கொள்றதுன்றது முடியாது, அது நித்தியமானது, அது சொல்றதுக்கு வந்தது. அதே மாதிரி பிரகிருதே கிரியமானி குணே கர்மானி சர்வச அப்படின்லாம் இருக்குதே, அது என்னது அப்படின்னா உண்மைதான். அது என்ன அர்த்தம் தெரியுமா, லோகத்துல வந்து சம்சாரி ஆத்மா இருக்கானே பத்தன், பத்த ஜீவன் வந்து அவன் இத மாதிரி அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்குது. அந்த கர்த்தத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா, சத்வஜஸ்தம ரூப குணத்தினால வர்றது. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பாவம் பண்றேன், சில புண்ணியங்கள் பண்ணலாம், சில நல்லது பண்ணலாம், நிறைய கெடுதல் பண்ணலாம், அதெல்லாம் நானா பண்றேன். என்னுடைய குணங்கள் என்ன பண்ண வைக்கிறது, அந்த குணங்களுக்கு காரணம் என்ன, பிரகிருதி. அந்த பிரகிருதிக்கு காரணம் என்ன, தேகம். தேகத்துக்கு காரணம் என்ன, என்னுடைய புண்ணியபாப ரூப கர்மா, அதுதான் பண்ண வச்சுட்டு இருக்கு. அதை சொல்றதுக்கோசரம் பிரகிருதே கிரியமானி அப்படின்னு சொன்னார். இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோக்ஷதையில பிரகிருதி சம்பந்தமே கிடையாதாச்சே, மோக்ஷதையில பிரகிருதி சம்பந்தமே கிடையாது. அவன் சாங்கியனும் ஒத்துக்கிறான், பிரகிருதி சம்பந்தம்ன்றது மோக்ஷதையில கிடையாதுன்னு ஒத்துன்னு இருக்கான். இப்படி கிடையாதுன்னு ஒத்துன்னு இருக்கச்சே அவனுக்கு வந்து நீ அங்க வந்து என்ன சொல்லுவ, மோட்சத்தையில பிரகிருதி சம்பந்தம் என்னையோ இல்லையோ, அப்ப அவனுக்கு சுக அனுபவம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறியா இல்லையா? நீ அதை ஒத்துண்டேன்னாக்க கர்த்தத்துவன்றது அவனுக்கு உண்டா இல்லையா, வெறும் போக்திருத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த குணங்கள்லாம் அங்க இல்லையே, அது எதை பண்ண வைக்கும், பலத்தை அனுபவிக்கிறதுன்ற ஒரு போக்திருத்தம் இருக்க கூட இருக்குதே, அது கூட ஒரு கர்த்தத்துவத்துல வந்து பரிவசிச்சிடும், முடிஞ்சிடும். அதுவும் அனுபவிக்கிறதுங்கிற ஒரு கர்மாவை பண்றானா இல்லையாம. சுவாமி தேசிகன் வந்து இந்த இது இருக்குதே, மூணாவது அத்தியாயத்தை சாதிக்கச்சோ ரெண்டாவது அத்தியாயத்தை சாதிக்கச்சோ சாதிக்கிறார், மூணாவது அத்தியாயத்தை சாதிக்கிறார் கீதா பட்சத்துல சாத்விரி சந்திரகீதை. தூங்குறான் ஒத்தன், தூங்குற சமயத்துல அவன் ஒண்ணுமே பண்றது இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு தேசிகன் சாதிக்கிற, தூங்குறதுன்ற ஒரு கர்மாவும் கர்மா தானே, தூங்குறதுங்கிறதே ஒரு கிரியாச்சு, அதை பண்றானே அப்ப கூட சும்மா இல்லை, எப்பொழுதுமே ஏதோ ஒரு கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கான் ஜீவன். அதனாலதான் பிரம்மா என்ன பண்ணாக்க, கர்மயோகத்தை முதல்ல பண்ணு, ஞான யோகம் இப்ப பண்ணக்கூடாது. ஏன்னாக்க கர்மயோகம்ன்றது நமக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கு, கர்மாவை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது எப்ப நம்ம பிறந்தமோ அதுலேருந்து நமக்கு கர்மான்றது இருக்கு. அது லௌகிகமா வைதிகமானது வேற விஷயம், ஆனா நம்ம கர்மாவை எப்பொழுதும் அனுப்பிச்சுருக்கோம், ஏதாவது இருக்கணும், பிறந்த குழந்தை கையாடுறது காலாடுறது அப்படி அப்படி முடிச்சு முடிச்சு பாக்குறது, சும்மா இருக்கிறதே கிடையாது குழந்தை. அதுலேயே இருந்து ஆரம்பிச்சு கடைசியில விருத்தாக்கிய தசையில கூட சரி, வயோதிக தசையில கூட சரி, ஏதோ பண்ணிட்டு தான் இருப்போம்.
அதை படிப்படியா கர்மயோகத்தை கொண்டு வா அப்படின்னு பெருமாள் சாதிக்கிற. ஆகையினால தூங்கிறது கூட ஒரு கர்மாதானே அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க தத்துவ சிந்திரிக்கையில. ஆகையினால இந்த குணங்கள்னால பண்றதுன்றது என்னதுன்னாக்கா இந்த புண்ணியபாபரூப கர்மாவுடைய அனுபவம். அது பாபம் பிரக்யாம் நாசிகதே புன கிரீமானம் புனப்புனகான்லாம் சொல்லப்பட்டதுனால நம்ம பண்ற பாபம் ஞானத்தை மறைச்சி திருப்பி திருப்பி புனராதவே பாபத்தையே திருப்பி பண்ண ஆரம்பிச்சுடுவான் அப்படின்னு சொல்றது அது. ஆகையினால இந்த கர்த்தத்துவன்றது சாம்சாரிகமான கர்த்தத்துவம் தான் இந்த மூணு குணங்களுக்கு சொல்றது. அந்த மூணு குணத்துல கூட உடம்போட கூடின மூணு குணங்கள், பிரகிருதி சம்பந்தமான மூணு குணங்கள், அதுதான் அதிஷ்டானம் பண்றான். இவன் இவன் ஆள்கிறான், ஆள்றதுனால அது வர்றது, அதுக்கோசம் அது சொல்லித்தது. அதனாலதான் அங்க பெருமாளே சாய்க்கிறது, காரணம் குணசங்கோசிய சதசத்யோ நிஜன்மசோ. இவன் பிறக்கிறானே ஒரு நல்ல பிறப்போ அல்லது மோசமான பிறப்போ, அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? குணசங்கம் தான். இந்த மூன்று குணங்கள் இருக்கு, அவைகள் தொடர்ந்து நமக்கு வர்றதுனாலதான் நாம கர்த்தத்துவம்லாம் நமக்கு வந்துடுறது. அந்த கர்த்தத்துவத்தினால நம்ம தப்பெல்லாம் பண்றோம். நல்ல குணத்தினால பண்ணினான்னாக்கா நல்ல கர்மாவா இருக்கும், அது புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மாவா போயிடுவே நமக்கு நல்ல பிறப்பு கிடைக்கும். அதே இதெல்லாம் வரப்போறது மூணாம் அத்தியாயத்தை சாதிக்க போற. நம்ம நல்லது பண்ணணும்னாக்க இது ரமணீய திறனா சிஹோ ரமணீயாம் யோனிம் மாபத்தியரன் பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைஷ யோனிம் வா அப்படின்ட்டு பஞ்சாக்கி வச்சு சொல்ல போறது. அதனால சேவிக்க போறோம் நம்ம ரமணீயமான சரணம், ரமணீயமான கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்கள். அதே கபூய சரணம்னாக்க ஜுகுச்சிரம், அருவருக்கத்தக்க பாபங்கள் எல்லாம் பண்றது. நல்ல புண்ணிய கர்மாக்களை பண்ணாக்க சிஷ்ட தலைவர்னிக்கானா பிறக்கலாம், பிராமண க்ஷத்திரிய வைஷ்யாலா. அதே இத மாதிரி பாபகர்மாவை பண்ணினோம்னாக்க அப்ப நாம எங்க போவோம்? ஸ்வாயோனிம்வா சுகயோனிம்வா சண்டால யோனிம்வா அப்படிங்கறது எங்க? அப்ப பிறப்புன்றது ஒரு பன்றியாக பிறப்பான், நாயாக பிறப்பான், அல்லது ஒரு சண்டாளனாக பிறப்பான் அப்படின்லாம் சொல்றது அது. ஆகையினால இந்த குணத்தினுடைய குணங்களுடைய அடியாகத்தான் பிறப்பு, நல்ல பிறப்போ கெட்ட பிறப்புலாம் இருக்கு. அந்த குணங்களடியாக நம்ம கர்மாவை பண்றோம், அதுதான் அது. அது பெருமாளே அங்க சொல்றிருக்க. கூடவே இன்னொன்னு ஒண்ணு சொல்றிருக்க பெருமாள், பதினெட்டாம் அத்தியாயம் சொல்லச்ச, சத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயா பஷ்யத் யகத புத்தித்வாத் நச பஷ்யத் துர்மதிஹி. தன்னை மட்டுமே கர்த்தாவா பார்க்க கூடாது, தன்னை மட்டுமே கர்த்தாவு, அதாவது வெறும் ஆத்மாவே எல்லாம் பார்க்க பண்றதுன்னு நினைக்க கூடாது. நம்ம லோகத்துல நாம எப்படி பண்றோம்னு நினைச்சுக்கோங்க, முக்தி திசை வேற. அங்க ஞானத்தினாலேயே அனுபவங்கள்லாம், ஞானத்தை கொண்டே நாம எல்லாத்தையும் அங்க அனுபவிப்போம். அதனால முக்தி திசை வேற மோட்சத்துல. அதே இந்த சம்சார திசையில எப்படின்னா கர்த்தத்துவம் இருக்கும், உடம்பு, அத மாதிரி இந்த ஆத்மா, அந்த மாதிரி இந்திரியங்கள், அத மாதிரி பிராணங்கள், அத மாதிரி பகவான், இவங்கள் அத்தனையும். உடம்புன்னு சொன்னதுனால மூணு குணங்கள் வந்துடும், அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் சப்ரதக்விதம். அதிஷ்டானம் அப்படின்னாக்கா உடம்பு, இந்த உடம்புல தானே நாம இருக்கோம். அதிஷ்டானம் அந்த உடம்புல மூணு குணங்கள் இருக்கு, அவைகள் அந்த ததா கர்த்தா இந்த ஜீவன் ஆத்மா, பிரதக் விதம் கரணம், கரணம்னா இந்திரியங்கள் அவைகள், விவிதாச்ச பிரதக் சேஷ்டா. இந்த பிராணவாயு இருக்கே பிராணாபானம் வியான உதான சமானம்னு அஞ்சு பஞ்சவர்த்தின்னு சொல்ல போறது, அடுத்த பாதத்துல வரப்போறது. அதனால அந்த அஞ்சு, அதனால பிரதக் சேஷ்டம் தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னுட்டு அஞ்சு வஸ்துக்களுக்கு அஞ்சு விஷயங்களுக்கு கர்த்தத்துவம் சேர்த்து சொல்றேன். இது எப்போ அப்படின்னா சம்சார திசையில, அங்க ஞானத்தினாலதான் அனுபவிக்க போறோம். இங்க அப்படி இல்லை, இந்திரியங்கள் வேணும், உடம்பு வேணும், இதெல்லாம் இருந்தாதான், உடம்பு பிராணன் இந்திரியங்கள் அந்த மாதிரி இது வேணும், ஆத்மா ஆத்மஸ்வரூபமும் தேவை, இது அத்தனை இருந்தாதான்
காரியங்களை பண்ண முடியும். அப்படி குணங்கள் தான் பண்றதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் தெரியுமில்லையோ? குணங்கள் தானே பண்றது. ஒரு மிருக சரீரம் இருக்கு, இறந்து போனவனுடைய உடம்பு இருக்கு, அந்த உடம்பு கூட முக்குணங்களால் ஆனது தானே, அதுவே பண்ணிட்டோமே கர்மா, அது ஏன் பண்ணல? அது கர்த்தா, அதான் கர்த்தா நீ சொல்றேன், அதுதான் பண்ணிட்டோமே, ஆனா லோகத்துல பண்றது இல்லையே. ஆகையினால இது வரவே வராது. அதனால ஆத்மா அப்படின்னு சொன்னாக்கா அவன்தான் கர்த்தா. ஆனால் இந்த சம்சாரி திசையில இவனுக்கு இந்திரியங்கள் தேவை, உடம்பு தேவை, உடம்பு இருக்கிறதுனால மூணு குணங்கள் இருக்கு, இதை கொண்டுதான் இவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு. அதனாலதான் மோக்ஷ திசையில நமக்கு வந்து பின்னாடி சொல்ல போறேன், மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல நம்ம எந்த எந்த குணங்கள் இங்க இருக்கோ நமக்கு, கர்த்தத்துவம் போக்திருத்தம் இதெல்லாம் அங்க வருமா அப்படின்னா வராது. இந்த கர்த்தத்துவம் இந்த போக்திருத்தம்லாம் எப்படிப்பட்டது? பிரகிருதி சம்பந்தமா வரக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் இதெல்லாம் இது அங்க வராது அப்படின்னு சொல்ல போறாரு. ஏன் ஆத்மா அவகதம் ஆத்மா விஜயோன்னு சொல்றது இருக்குதே, அவைகள் தான் வரும். பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்டது அவைகள் தான் அங்க வரும்னுட்டு அர்த்தம் பண்ண போறாரு மூணாம் அத்தியாயத்துல. ஆகையினால எந்த விதத்துல பார்த்தாலும் கர்த்தா யார் அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மாதான், ஆத்மாதான் கர்த்தா. அதனால அவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு. அந்த கர்த்தத்துவம் இல்லைன்னுட்டு எந்த விதத்தினாலையும் உங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற. இதுல முதல் சூத்திரம் இது தீபத்துல ஒரு திட்டமா தான் சாதிச்சிருக்கார். ஆனா இந்த கர்த்தத்துவன்றது ரொம்ப விளக்கமா தெரிஞ்சாதான் புரிய வரும். அதனால இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் தீபசிசூக்தி, ஆத்மனஹா ஞாத்ருத்வத் கர்த்தத்துவம் அப்படி அஸ்தி நேதி சம்சயா. ஞாத்ருத்வம் இருக்கிற மாதிரி கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம். பிரதானஸ்யைவ கர்த்தத்வாத் ஆத்மனோ ந கர்த்தத்துவம் அஸ்தி பூர்வபக்ஷ. பிரதானத்துக்கு தான் கர்த்தத்துவமே தவிர்த்து அதுக்குதான் இருக்குது கர்த்தத்துவம். ஆத்மா ந கர்த்தத்துவம் அஸ்தி, ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். ஏன்னா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு கீதை சொல்றது. நான்யம் குணேபிய கர்த்தாரம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றது. இதுவரையும் பார்த்தோம் இத்தியாதிஷு குணானாமேவ கர்த்தத்துவச்சனா, குணங்களுக்கு தான் கர்த்தத்துவம் சொல்லப்பட்டதே தவிர்த்து குணங்களுக்கு கர்த்தத்துவம்னா குணம் குணி பரியந்தம், அவ பிரகிருதிக்கு தான் கர்த்தத்துவம், இவனுக்கு ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் சாங்கியன். அதற்கு சமாதானம் தாத்தான் தத்து ஸ்வர்க அபவர்க்க சாதன அனுஷ்டான விதான சாஸ்திரானாம் அர்த்தமத்வாய கர்த்தைவ ஆத்மா. ஸ்வர்க்கம் ஸ்வர்க காமோ எஜேத, அபவர்க்கம் மோக்ஷம் முமுக்ஷர்வை பிரம்மோபாசீத. இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு சாதனத்தை அனுஷ்டிக்கணும், மோட்சத்துக்கு சாதனத்தை அனுஷ்டிக்கணும். அந்த அனுஷ்டான விதான சாஸ்திரானாம் அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் அர்த்தவத்வாய, அது பிரயோஜனகரமா இருக்கணும், அது வர்த்தமா போகக்கூடாது. அதனால கர்த்தைவ ஆத்மா, ஆத்மா கர்த்தாவாகத்தான் இருப்பான், கர்த்தாவாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னா போத்வரேவகி சாசனம், யாருக்கு ஞானம் இருக்கோ அவளைத்தான் சாசனம் பண்ண முடியும், பிரவர்த்திக்கு வைக்க முடியும், பிரவர்த்தி பண்ண வைக்க முடியும். என்ன அச்சேதனசிய பிரதானசிய, அச்சேதனமான பிரதானத்துக்கு வரவே வராது. ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை. சாஸ்திரம்ன்றது என்ன பண்றது, இதை பண்ணுன்னு சொல்றது, அதை நான் அறிந்து கொண்டு நான் பண்ணணும் இல்லையா. அதனாலதான் இங்க வந்து கர்த்தத்துவம்னா ஒரு அஞ்சு நிலைகளை சொல்ற. முதல்ல
ஏற்கனவே ஜாபிச்சிருக்கணும் அனுபவம். ஜாதா ஜாதான்னாக்க அதாவது ஜானாதி, முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இச்சதி, ஆசைப்படணும். அதுக்கப்புறம் எத்தத்தை, பிரயத்னப்படணும். அதுக்கப்புறம் கரோதி, கர்மாவையே அனுஷ்டிக்கணும். கடைசியில புங்கே, பலத்தை அனுபவிக்கணும். அதனால ஞாத முதல்லது, அதுக்கப்புறம் இச்சா ஆசை வர்றது, அதன் பிறகு பிரயத்தனம் பண்றது, அதன் பிறகு கர்மாவையே அனுஷ்டிக்கிறது, கடைசியில பலத்தை அனுபவிக்கிறது. இது அஞ்சும் ஒத்தங்கிட்டே வரும். ஒத்தங்கிட்டே வர்றதுனால இதுதான் கர்த்தத்துவன்றது. அப்ப ஞாதா ஜானாதி தானே முதல்ல, முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், அதுதானே பிரதானம். அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றதுனால அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவளுக்குதான் இந்த விதிக்கும் இந்த சாஸ்திரம். இப்ப இவனுக்கு ஞானமே, இந்த பிரதானத்துக்கு ஞானமே இல்லையே, அச்சேதனம். அவனும் ஒத்துட்டு இருக்கான் சாங்கியனும், அச்சேதனமான பிரதானம், அதுக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு ஒத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே அந்த அச்சேதனத்தை குறிச்சு எப்படி விதிக்க முடியும், அச்சேதனத்தான எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆகையினால அது அச்சேதனத்துக்கு போய் பிரதானத்தை எதேத்த உபாசித்த என்ன அப்படின்னுட்டு சொல்லவே முடியாதே. ஆகையினால இது கர்த்தரி லக்காரகா, எதேத்த செய் அப்படின்னு கர்த்தரி கர்த்தாவில அவன்தான் உபாசித்தன்றதும், லக்காரம்னாக்க வினைச்சொல் நடத்தும், வினைச்சொல் இந்த தச லக்காரங்கள் அப்படின்னு சொல்றோம். தச லக்காரம்னாக்க அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அந்த எதிர்காலத்துல சில விஷயங்கள் மாத்தி மாத்தி சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் விதிப்பிரத்தியம், விதிப்பிரத்தியம் இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு சொல்ற பிரத்தியங்கள், அதுவே மூணு இருக்கு. இத மாதிரி 10 லக்காரங்கள் இருக்கு. இந்த லக்காரங்கள் அதை சொல்ற லட்டு லோட் அப்படின்ற பவதி அப்படின்னாக்க லட்டு பபுவே தசரதோ நாம ராஜா பபுவே அப்படின்னு சொன்னா அதுனா தேவதத்தா அதுனா பவதி அப்படின்னு சொன்னாக்கா நிகழ்காலம். அதே தசரதோ நாம ராஜா பபுவே அப்படின்னா ஏதோ ஒரு காலம், ஒன்ஸ் அபான் எ டைம் அப்படின்னு சொல்றாளே அது. அதே அபவத் அப்படின்னு சொன்னாக்கா லிட்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, வரிசையா இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ லகாரங்கள், இதுல எதேத உபாசித அப்படிங்கிறது கர்த்தரி லகாரக. நீ இதை சாஸ்திரம், அதனால இந்த சாஸ்திரமானது யாரு கர்த்தாவா இருப்பானோ அவனைதான் போதிக்கிறது, அவனுக்குதான் போதிக்கிறது நீ இத பண்ணு அப்படின்னு சொல்றது. சூத்திரம் அப்படி வியாக்கியாதம், இதான் சூத்திரம். கர்த்தா ஜீவகா கர்த்தைவ, ஜீவன் கர்த்தாதான். ஏன் சாஸ்திரார்த்தவத்வார், சாஸ்திரத்துக்கு அர்த்தவத்துவம் இருக்கணும், வையத்தியம் வந்துடக்கூடாது. இவனுக்கு கர்த்தத்தை அங்கீகரிச்சாதான் அந்த சாஸ்திரமானது சபலமாகும், இல்லைன்னா விபலமா போயிடும். இத உத்தமன் சுவாமி என்ன சாதிக்கிற, கர்த்தா ஜீவக, கர்த்தா ஜீவக கர்த்தைவ, கர்த்தான் சாத்தியம். அதுக்கு சாஸ்திரார்த்தவத்வாதுனாக்க சாஸ்திர பிரதிபாத்திய, சாஸ்திரத்தினால தெரிவிக்கப்பட்ட கர்மஜன்ய யாகாதி கர்மாக்கள், அந்த கர்மாவனால உற்பத்தியான பலபோக்திருத்வா, பலத்தை அனுபவிக்கிறவன். அதாவது எவன் கர்த்தாவோ அவன்தான் பலபோக்தா, இது ரெண்டும் ஒன்னா சேரணும். அதனால கர்த்தத்துவம் ஜீவனுக்கு இருக்கு அப்படின்றத சாதிக்கிறார் இந்த சூத்திரக்காரர். ஆகையினால ஜீவன் தான் கர்த்தா அப்படின்றது இந்த பிரதம சூத்திரத்தினால சித்தமாச்சு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.